ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் 500க்கும் மேற்பட்ட தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் கட்சியின் வளர்ச்சி குறித்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பம் முதலே போராடி வருகிறது எனவும், தடை செய்ய வேண்டும் என அரசு முடிவு செய்தும் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமான சர்ச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்லைன் கேம்பிளிங் தடை செய்ய வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. காரணம், லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுவீதியிலே வந்திருக்கிறது இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கால். இது மிக கொடூரமான இளைஞர்களை ஈர்க்கின்ற ஒரு சூதாட்ட செயல் இது. இதுவரை தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிந்து இந்த 4-5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 85 பேருக்கு மேல் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரிந்து, தெரியாமல் 500 பேருக்கு மேல் தற்கொலை செய்திருக்கிறார். இந்த 15 மாதத்தில் மட்டும் 32 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இதற்கு தீர்வு என்று சட்டம்தான். சட்டம் இதற்கு முந்தைய அரசாங்கம் கொண்டு வந்தது, ஆனால் அது நீதிமன்றத்திலே அதை ரத்து செய்திருக்கின்றார்கள். மீண்டும் கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து என் தலைமையில பல போராட்டங்கள் நடத்திய பிறகு தமிழக அரசு அவசர சட்டத்தை ஒன்று கொண்டு வந்தது. அந்த சட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்திட்டார். அதன் பிறகு சட்டமன்றத்திலே சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதுவரை ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை சட்டமாக ஆக்கவில்லை.